அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து தற்காலிக நிவர்த்தி தானே ஒளியை அதவே ஃபாலோ பண்ணி வண்டியை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு லோடோடு இருக்கீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் லோடையும் மாற்றணும் அதே நேரத்தில் கட்டியும் இழுத்துட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கும்போது இந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடு உங்களுக்கு உதவும் அதுக்காக தானே ஒழிய இதவே ஃபாலோ பண்ணி ரெகுலராக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் அப்படி ஓட்டுனாலும் வண்டி வந்து பிக்கப் இருக்காது இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி போய்கிட்டு இருக்கும்போதே போதே ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிருச்சு அவங்க வந்து டிஸ்பிளேவில் வந்த மெசேஜை வந்து கவனிக்கலை டெஃபாயில் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது போது ஒவ்வொரு தடவையும் இருக்கக்கூடிய டெஃபாயில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் வரும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டரில் ஒரு தடவை வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கிலோமீட்டரில் ஒரு தடவை வரும் அப்புறம் முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் ஒரு தடவை வரும் அப்புறம் ஐம்பது கிலோமீட்டரில் ஒரு தடவை வார்னிங் மெசேஜ் வரும் இதை தாண்டியே நம்ம கவனிக்காமல் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது தான் வண்டி ஆஃப் ஆகும் இது வந்து டெஃபாயல் இல்லாமல் நம்ம கவனிக்காமல் ஓட்டுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் அதனால டெஃபாயில் வந்து நம்ம ரீஃபில் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிரும் டெஃபாயில் குவாலிட்டி சென்சர் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டெஃப்ஐலும் ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கோடு ரெண்டு கோடுக்கு மேலே அது லெவல் கூடவே கூடாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு இந்த எஸ்சிஆர் சிஸ்டம் ஃபால்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப்டர் டெனியடு இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அல்லது முந்நூற்றம்பது இந்த மாதிரி கிலோமீட்டரு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ரெண்டு ஆப்ஷனுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டரி ரெண்டு பேருமே கழட்டிடுங்க கழட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி மாட்டும்போது எர்த்த முதல்ல மாட்டிட்டு ரெண்டாவது மெயினை மாட்டுங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஒருவேளை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன பட்சத்தில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல வார்னிங் மெசேஜ் வரும் மறுபடியும் எஸ்சிஆர் சிஸ்டம் ஃபால்ட் ஆஃப்டர் ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னு அந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிடுச்சு போது நீங்கள் உடனே வண்டி அயர்லிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் இந்த ஸ்பீடாமீட்டர் சென்சாரில் வரக்கூடிய அந்த கப்ளரை மட்டும் கழட்டி விட்டிங்கன்னா போதும் மொத்த டெஃப்ஆர் சிஸ்டமும் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நூறு கிலோமீட்டரோ இரநூறு கிலோமீட்டரோ போகலாம் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீடா மீட்டரை கலட்டி விடும்போது வண்டியால் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருந்து டீசல் எவ்வளவு அனுப்பணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியாமல் டீசலோட அளவு மாறுபடுறதுனால வண்டி பிக்கப் இருக்காது நாற்பது கன்ஃபார்மாக போகும் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே போகும் அந்த ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் லோடோடு வந்து லோடையும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் சென்டர் போய்க்கலாம் இது ஒரு மெத்தடு ஒருவேளை உங்களுக்கு பேட்டரியை கலட்டி வச்சு ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே ஃபார்முலா தான் ஸ்பீடோமீட்டர் வயரை கழட்டி விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டெஃபைல் சிஸ்டமே ஒர்க் ஆகாது நம்ம தாராளமாக இரநூறு கிலோமீட்டரோ முந்நூறு கிலோமீட்டரோ ஐநூறு கிலோமீட்டரோ எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கலாம் ஆனால் நாற்பது டு ஐம்பதுக்கு மேலே வண்டி போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு மெத்தடில் கண்டிப்பாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு பேட்டரியை கலட்டி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன ரிப்போர்ட் காமிக்குது அப்படின்னா யூரியா லெவல் லோ வார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஐநூறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஜீரோ கிலோமீட்டர் அப்படின்னு வரிசையாக காமிக்குது அதுபோக நிறைய கம்ப்ளைண்ட்டு ஈசியுள்ள ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே கிளியர் ஃபால்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ரீட் பண்ணும்போது என்ன சொல்லுது அப்படின்னா யூரியா குவாலிட்டி சென்சார் கான்சென்ட்ரேட் ஹைன்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த யூரியா குவாலிட்டி சென்சார் வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம் டெஃபைலாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் யூரியா குவாலிட்டி சென்சார் வந்து ஒர்க் ஆகாதனால எஸ்சிஆர் சிஸ்டம் ஃபால்ட்டு வெஹிக்கிள் சட் ஆஃப் ரீஸ்டார்ட் டெனிட் அப்படின்ற வார்னிங் மெசேஜ் வந்துருக்கு இந்த யூரியா குவாலிட்டி சென்சார் ஒர்க் ஆகாததுனால மொத்த எஸ்சிஆர் சிஸ்டமும் ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு யூசியூ நினச்சிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண விடாமல் லாக் பண்ணி வச்சுருக்கு அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ நம்ம இந்த லாக்கை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் இண்டெக்ஸ் ரீசெட் கொடுத்தோம்னா டோட்டலாகவே நம்ம வந்து இந்த பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ நம்ம ஸ்பீடா மீட்டரை போய் கழட்டி விட்டுட்டோம்னா இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் வந்து இசியூக்கு போகாது அதாவது ஸ்பீடா மீட்டர்லேருந்து எந்த ஒரு சிக்னலும் இசியுக்கு போகாது அதனால் வண்டி எந்த கீரில் போகுது அப்படிங்கிறத இசியூவால் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகாது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மித்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்